हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल एवरीथिंग विल चेंज नान उंगल अनिता इनकी नम्बर पाकपोर रेसिपी सूपरान एग पफ्स शीट एप्डी सेरदनु सोलिता अदुक्क ना और काल किलो मैदा माव एडुत्तिरुक्केन अदु कूड और स्पून शुगर आड पण्णिक्कलाम अप्पुरमा अरै टीस्पून मादिरि उप्पु सेर्त्तुक्कलाम एल्लाम सेर्त्तु नल्ला पिसंजु कैयिल नल्ला पिसंजिक्कोंगा अदुक्कु पिरगु कोंजम कोंजमा तण्णि ऊत्ति नम्म चपाती माव पिसेर मादिरिये तान अप्पडिये पिसंजि एडुत्तुक्कलाम नल्ला पिसेयुम पोदु कैयिल ओट्टाम इरुक्किरदुक्काग कोंजमा सन्फ्लवर ऑयिल सेर्त्तु नल्ला पिसंजिक्कोंगा इदुक्कु बदला நீங்க பட்டர் சேர்த்து கூட நல்லா பிசைஞ்சுக்கலாம் இப்போ பாருங்க சூப்பரான சாஃப்டான மாவு நமக்கு ரெடி ஆயிருச்சு அந்த மாவை வந்து நான் ரெண்டா டிவைட் பண்ணி எடுத்து வைக்கிறேன் பப்ஸோட ஷீட் ரெடி பண்றதுக்கு நமக்கு மெயினா மூணு ஸ்டெப் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் நான் இப்போ செய்ய போறேன் நம்ம மாவை கீழே மாவு தூவின பிறகு இதே மாதிரி நம்ம ரெண்டு உருளை டிவைட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதில இருந்து ஒரு உருளை மாவு எடுத்து நல்ல சப்பாத்திக்கெல்லாம் நம்ம பரத்துற மாதிரி நல்லா பரத்தி எடுத்துக்கோங்க இதே மாதிரி அந்த ரெண்டு உருளையும் பரத்துன பிறகு ரெண்டையும் சேர்த்து நம்ம பரத்தி எடுக்க போறோம் அது எப்படின்னு நான் உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்ட்டா புரியும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சு எடுத்துக்கலாம் தேய்ச்சு எடுத்த பிறகு செகண்ட் நம்ம இன்னொரு உருளை நம்மளுக்கிட்ட இருக்கும் அந்த ரெண்டு உருளையும் நம்ம இதே மாதிரி ரெண்டையுமே இதே மாதிரி தேய்ச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் செகண்ட் ஒன் அதே மாதிரி தேய்க்க போறேன் மைதா மாவு தூவி நல்லா தேய்ச்சு எடுத்துக்கோங்க நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் தேய்க்கிற மாதிரியே தான் நல்லா தேய்ச்சு எடுத்துக்கலாம் நீங்க இது ஃப்ளோர்ல இல்லனா பெரிய கட்டி ஏதாச்சும் இருந்தா கூட அதுல போட்டு கூட தேய்ச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம செகண்ட் ஒன் தேய்ச்சு எடுத்துறோம் அதுக்கு மேல நம்ம பட்டர் ஆட் பண்ண போறோம் நம்மளோட மெயின் இன்கிரிடியன்ட்ஸ் பட்டர் தான் நம்ம எவ்வளவு மாவு எடுக்கறோமோ அதோட பாதி அளவுக்கு நம்ம பட்டர் எடுக்கணும் அது ஃப்ரிட்ஜ்ல இருந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ண கூடாது வெளியில வச்சு கொஞ்சம் மெல்ட் ஆன பிறகு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அந்த தேய்ச்ச மாவு மேல பட்டர் தேய்ச்ச பிறகு இந்த மாதிரி மாவு தூவிக்கோங்க மாவு தூவின பிறகு நம்ம ஃபர்ஸ்ட் தேய்ச்சு வச்ச அந்த ஷீட் அதுக்கு மேல போட்டுக்கலாம் அதுக்கு மேல போட்ட பிறகு மறுபடியும் பட்டர் தேய்ச்சுக்கோங்க பட்டர் தேய்ச்ச பிறகு மறுபடியும் அதே மாதிரி மைதா மாவு தூவின பிறகு நம்ம இத மடிக்க போறோம் நம்ம எந்த ஊர்னால நம்ம இதே மாதிரி தான் பப்ஸ் ஷீட் ரெடி பண்ணோம் அதனால நீங்க இதே மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க இப்போ நம்ம மேல் பகுதியும் கீழ் பகுதியும் மடிச்சு எடுத்தாச்சு அதுக்கு பிறகு அது மேல பட்டர் தேய்ச்சுக்கோங்க பட்டர் தேய்ச்சு மறுபடியும் அதே மாதிரி மாவு தூவின பிறகு நம்ம இத மடிச்சுக்கலாம் இதே மாதிரி ரெப் சைடு ரைட் சைடு அந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க இத வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு 1 hour கூல் பண்ண வைக்க போறேன் ஃப்ரீசர்ல வைக்க தேவையில்லை நார்மலான பிளேஸ்ல வச்சு நம்ம இத கூல் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கவர்ல இத கவர்ல ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சு கவர் பண்ணி எடுத்து வச்ச பிறகு நம்ம இத ஃப்ரிட்ஜ்ல 1 hour கூல் பண்ணி எடுக்க போறோம் இப்போ நம்ம 1 hour ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துறோம் கவர்க்குள்ள இருந்து மறுபடியும் அதே process நம்ம கண்டினியூ பண்ண போறோம் அந்த மாதிரி மறுபடியும் மாவு தூவிக்கோங்க தூவின பிறகு சப்பாத்தி பரத்துற மாதிரி அதே மாதிரி பரத்திக்கோங்க மறுபடியும் நம்ம அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி பட்டர் தேய்ச்ச பிறகு மறுபடியும் நம்ம இது ஃப்ரிட்ஜ்ல 1 hour வைக்க போறோம் இதே மாதிரி நீங்க ஒரு 3 டைம்ஸ் ஆச்சு minimum 3 டைம்ஸ் செய்யணும் maximum வந்து நம்ம இது ஒரு 6 டைம்ஸ் செய்யலாம் ஆனா மினிமம் வந்து நீங்க ஒரு 3 டைம்ஸ் ஆச்சு இந்த மாதிரி இந்த process இந்த மாதிரி கண்டினியூ பண்ணாதான் நமக்கு சூப்பரான பப்ஸோட ஷீட் வந்து பேக்கரியில எல்லாம் வாங்குற மாதிரியே பப் ஷீட் நமக்கு ரெடி ஆகும் மறுபடியும் நான் பட்டர் தேய்ச்சேன் மாவு தூவின பிறகு இதே மாதிரி ஃபோல்ட் பண்றேன் மறுபடியும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம இத எடுத்து வச்சுக்கலாம் நீங்க ஃபோல்ட் பண்றது உங்க இஷ்டத்துக்கு எந்த மாதிரி வேணாலும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஆனா நார்மலி எல்லாரும் இதே மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க இதே மாதிரி மாவு தூவின பிறகு இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்து வெச்சுக்கலாம் மறுபடியும் நம்ம அந்த கவர்ல வெச்சு உள்ள வைக்க போறோம் இது இப்போ நம்ம செகண்ட் டைம் ஃப்ரிட்ஜ்ல வைக்க போறேன் அதே மாதிரி 1 hour வெச்சுக்கலாம்
फ्रेंड्स इप्पो नम्म फ्रिज्ल इरुंदु 1 हवर कळिच्चु एडुत्तिरुक्कोम पारुंगा सूपरा अंद लेयर एल्लाम अप्पडियें इरुक्कु मरुबडियुम अदे मारि नम्म अंद प्रोसेस कंटिन्यू पण्ण पोरोम मरुबडियुम अदे मारि मावे तूवि नल्ला तेच्चु विडुंग नम्म इप्पो इत सेकंड टाइम फोल्ड पण्ण पोरेन மறுபடியும் அதே மாதிரி தான் நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பரத்துறோமோ அதே மாதிரி இதே மாதிரி நீங்க பட்டர் இல்லனா மாவு தூவி தான் நீங்க நல்லா அதை நல்லா பரத்தி எடுத்துறங்க மாவு சாஃப்ட் ஆகிறதுக்கு தான் நாம இத ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறோம் ஒரு 1 ஹவர் மாதிரி வெச்சிட்டீங்கனா உங்களுக்கு எடுத்தாலே புரியும் ரொம்ப சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும் நான் இப்போ உங்களுக்கு இந்த பேஸ்ட்ரி வந்து नॉर्मलान पेन से काम करी पप्स वह लेयर एपी वर्दी ओवन ट्रे पड़ूंग अब नम्बर बेकरी एपी वांगोमो अदमारी नम्बर इतना मतबड़ी बटर तूवीर मतबड़ तूवन पड़ी अदार फोल्ड पड़े मतबड़ी बटर तेज पव तूव नम्बर मतबड़ी फोल्ड पड़ी के इत नम्ब सेकंड टाइम फोल्ड पड़ो मैं फ्रिज वो 1 हवर वचरल फ्रेंड्स इंब 1 हवर कहते मे फ्रिजेको पारें सूपर नम्बर पप्सोड शीट रेडिया ना सूपर रेडिया मतबड़ी नम्बर शीट रेडी पड़ो अ ना इवलो मावु यूस पन्नला इदले इरुंदु कोंचमा था एड़करें पादी वंदु नींगे मर्वडियों कवरल पोट्टु फ्रीसरल फ्रिज्जु इंद मारी पेस्ट्री रेडी आने पिरगु नम्म इदु फ्रीसरल वेच्चुक्कलाम 2 मंथ वरैक्कुम नींगे इदु फ्रीसरल वेच्चिरुंदु इदे मारी वेच्चिरुंदेना 2 मंथ वरैक्कुम यूस पण्णिक्कलाम தேவைப்படும்போது அதை எடுத்து நம்ம ஷீட் பண்ணிக்கலாம் இப்போ நான் பாதி மாவுல மட்டும் உங்களுக்கு பப்ஸோட ஷீட் எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ தேவைப்படல உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் அந்த பாதி ஷீட் பாதி மாவுல மட்டும் காமிக்கிறேன் இதே மாதிரி நீங்க 1 டைம் செஞ்சு வச்சிட்டீங்கனா உங்களுக்கு எப்பலாம் தேவைப்படுதோ அப்பலாம் நீங்க இதே மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஷீட்டா கூட ரெடி பண்ணி உள்ள வெச்சுக்கலாம் அதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி செஞ்சோமோ அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்றேன் மறுபடியும் அதே மாதிரி நல்லா பரத்தி விட்டுக்கோங்க அப்புறமா பட்டர் தடவன பிறகு மறுபடியும் நம்ம மாவு தூவி ஃபோல்ட் பண்ண போறோம் ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் பண்ணிட்டீங்க மறுபடியும் நம்ம இத சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிடுக்க போறோம் நாம இப்போ 4வது டைமா ஃபோல்ட் பண்றோம் நம்ம எவ்வளவு டைம் ஃபோல்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பப்ஸ் ஷீட் வந்து அதிகமாக வரும் நான் இப்போ 4th டைம் இதே மாதிரி பண்றேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க உங்களால எவ்வளவு டைம் முடியுமோ அவ்வளவு அளவுக்கு நீங்க ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இது 4th டைம் செய்றோம் இது நம்ம நெக்ஸ்ட் ஃபிரிட்ஜ்ல வைக்க தேவையில்ல நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஷீட் ரெடி பண்ணிக்கலாம் நீங்க மினிமம் ஒரு 3 டைம்ஸ் மட்டும் வெச்சா போதும் அவ்வளவுதான் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பரத்தி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் நம்ம இதோட சைடு எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க இது நீட்டமா எப்பவுமே தேய்க்கும் போது சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரவுண்டா தேய்க்காதீங்க நமக்கு நிறைய மாவு வேஸ்ட் ஆயிடும் இதே மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது அதனால நீட்டமா கட் பண்ண பாருங்க நீட்டமா கட் பண்ணிட்டீங்கனா தான் நமக்கு ஷீட் கட் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும் இதே மாதிரி நீட்டமா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு நம்ம இதே மாதிரி ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இந்த மாதிரி ஷீட் கட் பண்ணி எடுத்துட்டீங்கனா நீங்க உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் இந்த மாதிரி ஷீட்டை செஞ்சு கூட நீங்க பேப்பர் இதுக்கு இடையில பேப்பர் வச்ச பிறகு நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசர்ல எடுத்து வெச்சுக்கலாம் நாம ஷீட் செஞ்ச பிறகு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வெச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம 3 டைம்ஸ் பண்ணும்போது நம்ம இத வந்து நார்மல் இடத்துல வெச்சு தான் கூல் பண்ணி எடுக்கணும் அத மட்டும் மறந்துடாதீங்க இத
இதேமாதிரி ஷீட்டு இடையில வச்சு இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒட்டாமல் இருக்கும். இதே மாதிரி கூட நம்ம ஃப்ரேசரில் அந்த பாக்ஸில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்படின்னா நம்மளுக்கு செய்ய டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே எடுத்து நம்ம இதை ஸ்டஃப் பண்ணி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு ஒவ்வொரு ஷீட்லேயும் நிறைய லேயர் வருது, அவ்வளோ லேயர்ஸ் வருது. அதுக்கு பிறகு நீங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம இதை ஸ்டஃப் பண்ண போகும்போது லைட்டாக தேய்ச்சா போதும். ஏன்னா ரொம்ப போட்டு நீங்கள் ரொம்ப அதிகமாக தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ளாட் ஆகிடும், லேயர்ஸ் எல்லாம் கம்மியாயிடும். அதனால் லைட்டாக தேய்ச்ச பிறகு இதே மாதிரி ஆனியன் எக்கெல்லாம் வச்சு நீங்கள் ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான பப்ஸ் ரெடியாக இருக்குது. நீங்கள் இதுக்கு மேலே இனிமேல் நம்ம முட்டையை வந்து கோட்டிங்காக தேய்க்கணும். நீங்கள் வந்து முட்டை பிடிக்காதுன்னா இதுக்கு மேலே நம்ம பால் ஊற்றி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் பப்ஸு செய்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அது பார்த்துக்கோங்க. இதுப்போ நம்ம ஷீட்டு செஞ்சது காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு பப்ஸ் ரெடி பண்ணி காமிக்கிறேன். நான் அவன்லே இல்லாமல் நம்ம செஞ்ச ஷீட்டு வந்து பேன்லேயே வந்து பப்ஸு செய்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வந்து இது அவனில் கூட ட்ரை பண்ணுங்கள். நம்ம பேக்கரியில் வாங்குகிற அதே லேயர்ஸோடு நம்மளுக்கு பப்ஸ் ரெடி ஆகிடும். நீங்கள் இனிமேல் கடையிலே பப்ஸ் வாங்க தேவையில்லை. பசங்கள்லாம் கேட்கும்போது இதே மாதிரி ஷீட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பசங்க கேட்டதும் சீக்கிரமாக நம்ம மசாலா மட்டும் ரெடி பண்ணி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான், உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே புரியும். நம்ம அந்த 1 ஹவருக்கு 1 டைம்ஸ் எடுத்து ஷீட்டை ரெடி பண்ணி வச்சாலே போதும். நம்மளுக்கு எப்போ வேணாலும் நம்மளோட ஷீட்டில் இருந்து எடுத்து பப்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் அவனில் கூட செய்யலாம். நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு பேனில் செஞ்சு காமிச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.